அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிறை டிவி நேயர்களே, வாராவாரம் இடம்பெறக்கூடிய மனாபிர் இஸ்லாம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புனிதமான ரமதான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். அனைவருக்கும் ரமதான் முபாரக் என்ற நபி வாழ்த்தை தெரிவித்தவனாக 67வது மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக உங்களை நான் சந்திக்கிறேன். முதலாவதாக மக்கா முக்கர்ரமாவுடைய அரபு மொழி மூலமான ஹொத்துபாவை தமிழிலே உங்களுக்காக நான் மொழிபெயர்த்து வழங்க தயாராக இருக்கிறேன். மக்கா முக்கர்ரமாவுடைய அல் மஸ்ஜித் ஹராமின் ஹொத்துபாவை ஷேக் மாஹிர் அல் முஐக்கிலி ஹஃபிலவுல்லா அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். அதாவது ரமதான் மாதத்துக்கு ஒரு தினத்துக்கு முன்னால் நிகழ்த்தப்பட்ட அந்த ஹொத்துபா. ரமதான் மாதத்துடைய சிறப்பம்சங்களும், அதிலே நாம் மிகவும் அமளி பாதத்துகளிலே நற்காரியங்களிலே பிரயத்தனம் காட்ட வேண்டும், தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த தலைப்பிலே தன்னுடைய ஹுத்துபாவை அமைத்திருந்தார்கள். அல்லாஹ்வை அழகிய முறையிலே போற்றி புகழ்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லி தக்வாவை கொண்டு வசிய செய்தவர்களாக, மூமிங்களே, நீங்கள் துனியாவை கொண்டு ஏமாந்து விட வேண்டாம். எப்பொழுதாயினும் துனியாவை விட்டும் நீங்கள் மறுமையை நோக்கி பிரிந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி சூரா ஆலி இம்ரான் 185வது வசனத்தை ஓதி தன்னுடைய ஹொத்துபாவுடைய முகவரியை ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்துடைய சுவையை சுவைக்கும். உங்களுடைய கூலிகள் பரிபூர்ணமாக வழங்கப்படுவது கியாமத்தினாலில்தான். நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டவர் தான் ஜெயசீலர். துனியாவுடைய வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய சொற்ப இன்பமே தவிர வேறில்லை. இஸ்லாமிய சமூகமே, மனித சமுதாயமே, அல்லாஹ் மனிதனை படைத்த இலக்கு என்னவென்றால், அல்லாஹ் மனிதனை படைத்த குறிக்கோள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து ஒரு அடிமையாக வாழ வேண்டும் என்பது. அந்த அடிமைத்தனத்தின் மூலம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சீராகும், சிறப்படையும் என்று சொல்லிவிட்டு சூரா அன்னாமுடைய 162-63வது வசனங்களை ஓதினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுமாறு கட்டளையிட்டிருக்கிறான். நிச்சயமாக நாம் வஜ்ஜகத்தில் ஓதக்கூடிய அந்த துதி வார்த்தைகள், என்னுடைய தொழுகை, என்னுடைய ஏனைய கிரியைகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், ரப்புல் ஆலமீன், அகிலத்தாருடைய இறைச்சகன் அல்லாஹ்வுக்கே சொந்தம், அவனுக்கு எந்த இணையும் கிடையாது, அவனுக்கு மாத்திரம் நான் ஏகத்துவம், அவனுடைய ஏகத்துவத்தை வெளிப்படுத்தி அவனுக்கு மாத்திரம் நான் வணக்கம் புரிய வேண்டும் என்று ஏவப்பட்டுள்ளேன். நான் முஸ்லிம்களிலே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அடிபணிந்து வாழக்கூடியவர்களிலே முதன்மையானவன் என்று சொல்லுமாறு நபி அவர்களுக்கு சொன்ன அந்த புதிய வார்த்தைகளை ஓதிவிட்டு சூரா ஆறாம் 172வது வசனத்தை, ஆதமுடைய மக்களை அல்லாஹ்வுக்கு அடிபணிவதன் மீது, இபாதத்தின் மீது ஒரு சுய இஷ்டமுள்ளவர்களாக, அதாவது அவருடைய சுபாவம் உள்ளவர்களாக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான். அந்த ஆயத்திலே உங்களுடைய இறைச்சகன் ஆதமுடைய மக்கள் அவனுடைய பிச்சலங்களிலே ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டான். அந்த உடன்படிக்கைக்கு அவர்களே அல்லாஹ் சாட்சியாகவும் ஆக்கினான். என்ன கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைச்சகன் இல்லையா? மக்கள் எல்லோரும் சொன்னார்கள். முதுகன் தண்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட, எல்லா மனித சமுதாயமும் சொன்னார்கள். முழு மனித சமுதாயம், நீ எங்களுடைய இறைச்சகன்தான், நீ தான் எங்களுடைய இறைச்சகன், அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சான்று பகன்று இருக்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய இபாதத்து இருக்கிறது, வணக்க வழிபாடு மிக உன்னதமான ஸ்தானத்தை உடையது, மனிதர்கள் தேடி அடைய வேண்டியதிலே மிக உயர்வானது. மலக்குமார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த மலக்குமார்கள், வானவர்களை பற்றி கூட அல்லாஹ் அவர்கள் செய்கின்ற இபாதத்தை வர்ணிக்கும் பொழுது அந்த இறைச்சகனிடம் இருக்கின்ற மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு இபாத செய்யாமல் தற்பெருமை கொள்வது கிடையாது. அவர்கள் எந்தவிதமான கைசேதத்துக்கும் ஆளாகுவதும் கிடையாது. இரவு பகலாக அல்லாஹ்வை துதிக்கிறார்கள், ஓய்வின்றி ஓய்வின்றி இடைவிடாது அல்லாஹ்வை துதித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று மலக்குமார்களை புகழ்ந்து சூர அம்பியா 19-20வது வசனங்களிலே அல்லாஹ் சிலாகித்து கூறியுள்ளான். அதேபோன்று நபிமார்களை பற்றி, ரசூல்மார்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சில குறிப்பிட்ட நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் வர்ணிக்கின்ற பொழுது, எங்களுடைய அடியார்களாகிய இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் மூன்று பரம்பரைகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப், இவர்கள் மூவரும் நல்ல சக்தி உள்ளவர்கள், நல்ல ஆற்றல் உள்ளவர்கள், இபாதத்து செய்வதிலே மிகவும் வலுவானவர்கள், அதேபோன்று அகப்பார்வை உள்ளவர்கள், தூர நோக்குள்ளவர்கள் என்று சூரா சாதுரிய 45வது வசனத்தை ஹத்தீப் அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அடிமைத்தனத்தை கொண்டு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமை என்று அல்லாஹ் வர்ணித்து அதை சிறப்பித்து கூறியிருக்கிறான். தூய்மையாக நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த ஸ்தானத்திலே அடிமைத்தனத்தை நபியவர்களுக்கு குறிப்பிடுவதன் மூலம் அல்லாஹ் நபியவர்களை சிறப்பித்திருக்கிறான்.
சுபஹான் சூரா இஸ்ராவுடைய பனி இஸ்ராவுடைய அந்த முதலாவது வசனத்திலே அந்த இரா பயணம் மேற்கொண்ட மியாராஜுடைய பயணத்தை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் பரிசுத்தமானவன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் தன்னுடைய அடியானை தன்னுடைய அடிமையாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவு நேரத்திலே மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இரா பயணம் மேற்கொள்ள வைத்தானே, அப்படியான அல்லாஹ் இறைச்சகன் தூய்மையானவன். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதி எப்படிப்பட்டதென்றால் அதை சூழ இருக்கின்ற பகுதிகள் பரக்கத், நாம் பரக்கத் செய்த பகுதி. நாம் என்னுடைய நம்முடைய அத்தாட்சிகளை நபி அவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய அடியார் தன்னுடைய அடியானுக்கு காட்டுவதற்காக வேண்டி நாம் இப்படி பயணம் மேற்கொள்ள வைத்தோம். எனவே இபாதத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நல்லா வேதங்களை இறக்கினான், நபிமார்களை அனுப்பினான், நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாக, பாவிகளுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, மக்களை இருளிலிருந்து நல்வழிப்படுத்தி நேர்வழியும் பக்கம் இட்டு செல்லக்கூடியவர்களாக என்று நபிமார்களை அனுப்பியதும் இபாதத்தை வலியுறுத்துவதற்காகத்தான். எனவே மனிதர்களிலே படைப்பினங்களிலே சிறந்தவர்கள், உன்னதமானவர்கள், அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், ஒப்புக்குரியவர்கள் யார் என்றால் மிகவும் நேர்வழி நடக்கக்கூடியவர்கள், அல்லாவுக்கு பரிபூர்ணமான முறையிலே வணக்க வழிபாடுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாதாரிகளை நேசிக்கிறான். அதை அல்லாஹ் மக்களை விட்டும் தேவையற்றவனாக இருந்தும் தக்வாவோடு வாழ்கின்ற மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே வழிபடக்கூடியவர்கள் செய்கின்ற இபாதத் வந்து அல்லாவுக்கு எந்த பயனையும் ஏற்படுத்தாது, பாவிகளுடைய பாவம் அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தாது. அதைத்தான் ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பின்வருமாறு சொல்கிறான், சஹி முஸ்லிமுடைய ரிவாயத், என்னுடைய அடியார்களே, நீங்கள் எனக்கு தீங்கிழைப்பதற்கு எந்த தீங்கையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு பயனளிப்பதற்கு எந்த பயனையும் பிரயோசனமான விடயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய அடியார்களே, உங்களிலே ஆரம்பமானவர் இறுதியானவர், முதல் மனிதன் இறுதி வரைக்கும் எல்லோரும், உங்களுடைய மனித இனம் ஜின்னினம் அனைவரும், ஒரு தக்குவா மிகவும் இரையச்சமுள்ள ஒரு மனிதனுடைய உள்ளம் படைத்தவர்களாக, அதாவது ஒரு இரையச்சம் உள்ளவர்கள் போன்று வாழ்ந்தாலும் அது என்னுடைய ஆட்சியிலே அதிகாரத்திலே எந்த விதமான அதிகரிப்பையும் விஸ்தரிப்பையும் ஏற்படுத்தாது. என்னுடைய அடியார்களை, உங்களுடைய முதன்மையானவர் இறுதியானவர், ஆரம்பம் தொட்டு இறுதி வரைக்கும் உங்களுடைய மனித இனம் ஜின்னினம் எல்லோருமே ஒரு பாவியை போன்று, உலகத்தில் இருக்கின்ற மிக பெரும் ஒரு பாவியை போன்று அவனுடைய உள்ளமுடையவர்களாக இருந்தாலும் அந்த எல்லோரும் சேர்ந்து செய்கின்ற பாவங்கள் என்னுடைய ஆட்சியில் எதையும் குறைக்காது. என்னுடைய அடியார்கள், இது உங்களுடைய அமல்கள், உங்களுடைய செயல்கள், அதை நான் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளந்து எண்ணி தருவேன், நிறுத்தி தருவேன், அதை உங்களுக்கு பரிபூர்ணமான கூலிகளை ஒப்படைப்பேன். உங்களிடம் யார் நல்லதை பெற்றுக்கொண்டாரோ, நன்மைகளை பெற்றுக்கொண்டாரோ அல்லாவை புகழட்டும், யார் அது அல்லாதவற்றை அதாவது பாவத்தை தீமைகளை அதிகமாக தன்னுடைய ஏட்டிலை பெற்று கொண்டாரோ அவர் தன்னைத்தானே பழிக்கட்டும், வேறு யாரையும் பழிப்பதில் பயனில்லை என்ற அந்த ஹதீஸ் குதிசை சொல்லிவிட்டு மூமிங்களே, பொதுவாக இந்த வணக்க வழிபாடு என்பது காலத்துக்கு ஏற்று இடத்துக்கு ஏற்ப வித்தியாசப்படும். நாங்கள் இதோ ஒரு தினத்தில், அது ரமதானுக்கு முந்தைய தினத்தில் நிகழ்த்தப்பட்ட ஹுத்பா, ரமதான் மாதத்தை முன்னோக்கி இருக்கிறோம். அது இபாதத், இபாதத்துகளை செய்கின்ற ஒரு ஒரு உன்னதமான ஒரு பருவகாலம். அது தொழுகையுடைய, நோன்புடைய, குரானுடைய மாதம். அது கொடைத்தன்மையுடைய, உபகாரத்துடைய மாதம். அது அல்லாஹ்வுடைய தென்றல் காற்று, அருள் காற்று வீசுகின்ற ஒரு காலம். அல்லாஹ் அதிலே பல்வேறுபட்ட பல ரஹமத்துகளை அல்லாஹ் தாராளமாக அடியார்களுக்கு வழங்குகிறான், தாராளமாக மன்னிப்பை வழங்குகிறான், தன்னுடைய பரோபகார கொடையை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அதிலே சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரக கதவுகள் மூடப்படுகின்றன. அதே போன்று கட்டப்படாத அழிச்சாட்டியம் புரியும் ஜின்னினங்கள் விளங்கிடப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய ஒரு அழைப்பாளர் விசேடமான ஒரு அறிவித்தல் அறைகூவல் விடுக்கிறார், அழைப்பு விடுக்கிறார். நலவுகளை தேடி தேடி செய்யக்கூடியவர்களே, நீங்கள் முன்னோக்கி வாருங்கள், முனைப்புடன் செயல்படுங்கள், அதிகமாக நன்மையான காரியங்களிலே நீங்கள் ஈடுபடுங்கள். பாவங்களை தேடி தேடி செய்யக்கூடியவர்களே, பாவங்களை நாடக்கூடியவர்களே, நீங்கள் பாவத்தை குறைத்து நிறுத்தி கொள்ளுங்கள். எனவே யார் ரமதான் மாதத்திலே நன்மை எதிர்பார்த்து ஈமானுடன் நோன்பு நோட்பாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் ரமதானுடைய மாதத்திலே இரவு நேரத்திலே நின்று வணங்குவாரோ ஈமான் கொண்ட நிலைமையிலும் நன்மை எதிர்பார்த்தும் அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்குவாரோ அந்த கண்ணியமான மகத்துவமான இரவிலே அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் தராவிஹ் தொழுகையிலே இமாமுடன் தொழுகையை ஆரம்பித்து இமாம் தொழுகித்து முடிக்கும் வரைக்கும் பரிபூர்ணமாக கலந்து கொள்வாரோ, இமாமுடன் இறுதி வரைக்கும் தராவிஹ் தொழுவாரோ, அவருக்கு அன்று இரவு பூராக நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் எழுதுகிறான். எனவே நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள். ஒன்று, இஃப்தாருடைய நேரத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, பசித்திருந்தேன், தாகித்திருந்தேன், அல்லாஹ் ரிஸ்கை வழங்கியிருக்கிறான், இதை உண்டு புசித்து அது அதனுடைய மகிழ்ச்சி. அல்ல இஃப்தாருடைய நேரத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மகிழ்ச்சி. அல்லாவை சந்திக்கும் பொழுது இரண்டாவது மகிழ்ச்சி.
இரண்டாவது ஆனந்தம் அல்லாவை சந்திக்கின்ற பொழுது. ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு இரவு பகலாக, இரவு பகலிலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அல்லாஹ் ஏற்றுக்கொள்வேன் என்று பொறுப்பேற்ற ஒரு துவா இருக்கிறது, அந்த துவாவுடைய பாக்கியம் கிடைக்கிறது. எனவே ரமலானுடைய இரவு பகல்களை பாக்கியமாக கருதி நன்மைகளை கொள்ளையடித்தவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று பல ஹதீஸுகளை சுருக்கமாக சொல்லிவிட்டு ஈமானிய சகோதரர்களே, மக்களே, சென்ற வருடம் ரமலானிலே நம்மோடு எத்தனை பேர் நோன்பு நோட்டார்கள், சாப்பிட்டார்கள், உண்டு பருகினார்கள், புதிய புதிய ஆடைகள் அணிந்தார்கள், இன்பமாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு கால தவணை முடிந்து விட்டது, மௌத்து வந்தது, திடீரென்று அவர்களை இன்பங்களை முறியடிக்கக்கூடிய மௌத்து வந்து, அவருடைய இச்சைகளை துண்டிக்கக்கூடிய மரணம் வந்து, அவர்கள் தன்னுடைய நேசர்களை துனியாவிலே விட்டுவிட்டு பிரிந்து விட்டார்கள். அவர்கள் இதோ மண்ணறையிலே, மண்ணிலே தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாமும் அவர்களை துயர்ந்து நம்முடைய அஜல் தவணை முடியும் பொழுது செல்ல இருக்கிறோம். எனவே மௌத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. அப்படி தப்புவதாக இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனித இனத்தின் தலைவர், தப்பி இருப்பார்கள். அந்த நபியை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலு சூர அம்பியா 34வது வசனத்தில் சொல்கிறான், உங்களுக்கு முன்னரும் யாருக்கும் நாங்கள் நிரந்தரமான வாழ்க்கை கொடுத்தது கிடையாது, எந்த மனிதருக்கும் நிரந்தர வாழ்க்கை கொடுத்தது கிடையாது. நீங்கள் மௌத்தாகினால் அவர்கள் என்ன நிரந்தரமாக இருப்பார்களா என்று சமுதாயத்தை பற்றி எல்லாம் கேட்கிறான். நீங்கள் மௌத்தாகினால் நீங்களே மௌத்தாகுவீர்கள், உங்களுக்கே மௌத்திருக்கிறது. அப்போ நீங்கள் மௌத்தாக உங்களுடைய சமுதாயம் நிரந்தரமாக வாழ்வார்களா என்று அல்லாஹ் கேள்விக்குறியாக மௌத்து நிச்சயம் என்பதை ஊர்ஜிதம் செய்கிறான். எனவே அல்லாவுடன் நாங்கள் ரமலானை அடைய செய்யும் பாக்கியத்தை தருமாறு கேட்கிறோம். ரமலான் மாதத்தை அடைவது பெரும் பாக்கியம், அல்லாவுடைய ஒரு மகத்தான ஒரு அருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்தால் சஹாபாக்களுக்கு நன்மாராயம் சொல்வார்கள், வாழ்த்து சொல்வார்கள், அந்த ரமலானை வரவேற்கும் முகமாக, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக சொல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், நிச்சயமாக ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது, ஷஹருன் முபாரக், நம் மக்களை வாழ்த்தும் பொழுது துவாவிலே சொல்கின்ற வார்த்தை ஷஹருன் முபாரக், அது பரக்கத் பொருந்திய வாழ்த்து ஒரு மாதம், அபிவிருத்திகள் நிறைந்த மாதம். அல்லாஹ் அதிலே நோன்பு நோப்பதை கடமையாக்கி இருக்கிறான். சொர்க்கத்து கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்து கதவுகள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அதிலே 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஒரு சிறந்த இரவு அந்த மாதத்தில் இருக்கிறது. அந்த இரவுடைய நன்மை யாருக்கு கிடைக்காமல் துப்பாக்கியம் அடைவாரோ அவர் சகலதையும் இழந்ததை போன்று, அனைத்து பாக்கியங்களையும் இழந்தவர் துப்பாக்கியவான். அஹமது ரஹமத்துல்லாஹுடைய ரிவாயத். சூரா யூனுஸ் 58வது வசனம், அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்கள் ரஹமத்துகளை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் சேர்த்து வைக்கும் சொத்து செல்வங்களை விட, உங்களுடைய பொருளாதாரங்களை விட இப்படியான அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்கள் சிறந்தவை என்று அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான். அதை ஹதீப் அவர்கள் ஓதினார்கள். எனவே ரமலானை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். ஏன் தெரியுமா? அது வெற்றியின் மாதம், சொர்க்கத்துடைய சொர்க்கத்தை கொண்டு வெற்றி கிடைக்கின்ற மாதம், நரக விடுதலை கொண்டு விமோசனம் கிடைக்கின்ற மாதம். ரமலானை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன் தெரியுமா? அது குர்ஆனை ஓதி போதி போதனை செய்கின்ற மாதம். ஒருவர் ஓத மற்றவர் கேட்கின்ற, மற்றவர் குர்ஆனை விளங்குகின்ற, படிக்கின்ற, ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கின்ற மாதம். குர்ஆனோடு குர்ஆனுடைய அறிவுகளையும் குர்ஆனுடைய அமல்கள் செயல்பாடுகளையும் நாம் நம்மகத்தே கொள்கின்ற மாதம், அதை சிந்தித்து ஓதுகின்ற மாதம், குர்ஆனை ஆய்வு செய்கின்ற மாதம். உள்ளங்கள் எந்த அளவுக்கு பாடுபடுமோ, தியாகம் செய்யுமோ, அர்ப்பணம் செய்யுமோ, நிம்மதி அடையுமோ, அந்த அளவுக்கு உள்ளங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய அந்த ஞாபகத்தை கொண்டு, திக்ரை கொண்டு, இபாதத்தை கொண்டு ஈமான்தார்கள் இருக்கிறார்களே, அப்படியானவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலம் நிம்மதி அடையும். ஈமான்தார்களுடைய உள்ளத்துக்கு நிம்மதி அல்லாஹ்வுடைய திக்ர் மூலம். எனவே உள்ளங்கள் எல்லாம் திக்ர் மூலம், அல்லாஹ்வுடைய ஞாபகம் மூலம் நிம்மதி அடையும் என்ற சூரா ராதுடைய 28வது வசனத்தை ஓதினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட, நபியவர்களுக்கு தான் குர்ஆன் இறங்கியது, அவர்கள் கூட ஒவ்வொரு இரவிலும் ரமலான் மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடன் குர்ஆனை பரிமாறிக்கொள்வார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத நபியவர்கள் சமீபப்படுத்துவார்கள். புகாரி வ முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிரந்தங்களிலே பதிவு செய்த ஹதீஸ் தான், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதீன் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மக்களிலே கொடையாளியாக இருந்தார்கள், ஆனால் ரமலான் மாதத்திலே பிரத்யேகமான ஒரு கொடைவள்ளலாக செயல்பட்டிருக்கிறார்கள். ஏன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் ரமலான் மாதத்திலே நபியவர்களை சந்திப்பார்கள். ரமலான் முடியும் வரைக்கும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும், தினமும் சந்திப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கின்ற பொழுது நபியவர்களுடைய கொடைத்தன்மை கொடிகட்டி பறக்கும், மிகவும் பரோபகாரத்துடன் செயல்படுவார்கள், வீசும் காற்று போன்று.
அதனால்தான் முன்னோர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய நல்லடியார்கள், இறை நேசர்கள், சஹாபாக்கள், தாபியாவுங்கள், ஏனைய மேதைகள் அதிகமாக குர்ஆன்களை வளமையாக ஓதி முடிப்பார்கள். ஏனைய காலங்களில் ரமலான் மாதம் வந்தால் பல தடவைகள் குர்ஆனை பரிசம்பூர்ணமாக ஓதி முடிப்பார்கள். ஏன் தெரியுமா? அந்த ரமலான் மாதத்துடைய சிறப்பின் காரணமாக. ரமலானுடைய மாதம் சிந்தனையோடு குர்ஆன் ஓதுகின்ற மாதம் என்பதனால் குர்ஆனுடைய ஆயாத்துகளை சிந்தித்து ஆய்வு செய்து ஓதுவார்கள். ரஹ்மானுடைய அந்த கலாமை விளங்குவார்கள். இரவு பகலாக அந்த குர்ஆனோடு லயித்திருப்பார்கள். பொதுவாக நட்பாக்கியம் நிம்மதி என்பது அல்லாஹ்வுடைய வேதத்தை குர்ஆனை கண்ணியப்படுத்துவதில் தங்கியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் நாம் மீள்வதிலே தங்கியிருக்கிறது. குர்ஆனுடைய நேர்வழிகளை நல்வழிகளை பின்பற்றுவதிலே தங்கியிருக்கிறது. துட்பாக்கியம் என்பது குர்ஆனை புறக்கணிப்பதோடு சம்பந்தப்படுகிறது. குர்ஆனை புறக்கணிப்போம் என்றால் நாம் துட்பாக்கியம் அடைவோம் என்று சொல்லிவிட்டு சூரா பக்கரா 185-186 வசனங்களை ஓதி முதலாவது ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி, நேர்வழிகளை தெளிவுபடுத்தக்கூடியவைகளாக, நல்லது கெட்டதை பிரித்து காட்டக்கூடியதாக. யார் அந்த மாதத்தை அடைவாரோ, நோன்பு நோக்க வேண்டும், யார் நோயாளியாகவோ அல்லது பிரயாணியாகவோ இருப்பாரோ, ஏனைய காலங்களிலே விடுபட்ட நோன்புகளை கலா செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான். உங்களை சிரமப்படுத்துவது அல்லாஹ்வுடைய நாட்டம் கிடையாது. நீங்கள் காலத்தை, ரமலான் மாதத்தை பரிபூர்ணமாக நோன்பை நோற்று, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியமைக்காக பெருநாளுடைய தினங்களிலே தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும். தக்பீரை நீங்கள் முழங்க வேண்டும். நீங்கள் நன்றி உள்ள அடியார்களாக மாறுவதற்காக வேண்டி. என்னுடைய அடியார்கள் என்னிடம் என்னை பற்றி கேட்டால், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் மிகவும் சமீபத்தில் இருக்கிறேன். துஆ கேட்கக்கூடியவர்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வேன். அவர் என்னை துஆ கேட்கும் பொழுது அவருடைய துஆவை நான் அங்கீகரிப்பேன். எனவே அடியார்கள் என்னுடைய கட்டளைக்கு அடிபணியட்டும், என்னை ஈமான் கொள்ளட்டும், அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்று சொல்லி தனக்கும் சமூகத்துக்கும் பரக்கத்துக்காக துஆ செய்து இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி முதலாவது ஹுத்பாவை முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவிலும் அல்லாஹ்வை அழகிய முறையிலே போற்றி புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்து வர்களாக மூமிங்களே, பாவங்கள் பொதுவாக உள்ளங்களை கடினமாக்கும், கல் நெஞ்சத்தை உண்டு பண்ணும். பொதுவாக நலவுகளின் வாசல்களை விட்டும் பாவிகளை அந்த பாவங்கள் திருப்பிவிடும். எனவே நாம் ரமலானை முன்னோக்கி, ரமலானை அடைந்திருக்கிறோம், ரமலானை நெருங்கிவிட்டோம். அதாவது ரமலான் இப்பொழுது அடைந்திருக்கிறோம், ஆனால் ரமலானுக்கு முந்தைய தினத்திலே நிகழ்த்தப்பட்ட ஹுத்பா. எனவே நாம் உண்மையான தௌபா செய்தவர்களாக நாம் ரமலானை அடைய வேண்டும். தௌபாவுடைய வாயல் திறந்தே இருக்கிறது. ரப்புடைய கிருபை, அல்லாவுடைய அருள் பாக்கியம் காலை மாலை நமக்காக அல்லாஹ் தன்னுடைய அருள் பாக்கியத்தை விசாலமாக விரித்து வைத்திருக்கிறான். இரவில் பகலிலே பாவம் செய்தவர் இரவுலே தௌபா செய்வதற்காக, இரவுலே பாவம் செய்தவர் பகல் நேரத்துக்கு முன்னால் தௌபா செய்வதற்காக அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பின் வாசலை விரித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சேர்ந்ததுதான் தன்னுடைய அடியார்களை இவ்வாறு அழைக்கிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களிடம் தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து அநியாயம் அழைத்து கொண்ட அடியார்களை பார்த்து சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கிருபையை விட்டும் நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை முழுக்க மன்னிக்கக்கூடியவன், அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன், அவன் மன்னிப்பு மனப்பான்மை உள்ளவன், கிருபை உள்ளவன். சூரா ஜுமர் 53 வசனம். எனவே நாம் அதிகமாக பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அதைவிட அதிகமானது. நாம் வழி தவறி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அதைவிட விசாலமானது, பிரமாண்டமானது. நம்முடைய பாவங்கள் அதிகரித்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் கிருபை, அல்லாஹ்வுடைய கருணை அதைவிட விசாலமானது. திருமதி ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஒரு ரிவாயத் ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்கிறான், ஆதமின் மகனே, நீ என்னை ஆதரவு வைத்து, என்னுடைய மன்னிப்பிலே ஆதரவு வைத்து நீ என்னை அழைக்கும் காலமெல்லாம் உன்னுடைய பாவங்களை, உன்னால் நிகழ்ந்த பாவங்களை, உன்மீது படிந்திருக்கின்ற பாவ கரைகளை மன்னித்து கொண்டே இருப்பேன். நான் பொருட்படுத்த மாட்டேன், கணக்கில்லாமல் அதை அழித்து விடுவேன். ஆதமுடைய மகனே, உன்னுடைய பாவம் கீழ்வானை எட்டினாலும், அதாவது நான் பார்க்கின்ற அந்த பார்வையில் தென்படுகின்ற அந்த கீழ்வான் அந்த உச்சத்தை எட்டினாலும், பின்பு நீ என்னிடம் இஸ்திகுபார் செய்வாய் என்றிருந்தால் அதை நான் மன்னித்து பொருட்படுத்தாமல் கணக்கெடுக்காமல் விட்டுவிடுவேன். ஆதமுடைய மகனே, நீ பூமி முழுக்க, பூமியுடைய மண் நிறைய, பூமியில் எந்த அளவு மண் மணல்கள் இருக்கின்றனவோ அந்த அளவு எண்ணிக்கை அளவு, அந்த அளவு சுமை, பாவச்சுமையோடு நீ வந்தாலும் என்னை இணை வைக்காத நிலைமையிலே, என்னை ஈமான் கொண்ட நிலைமையிலே நீ சந்திப்பாய் என்றிருந்தால் நான் அந்த பூமியின் மண் நிறைய அளவுக்கு உனக்கு மகுஃபிரத்தை வழங்கி உன்னை சந்திப்பேன். அதாவது உனக்கு மகுஃபிரத்தை வழங்குவேன். எனவே நாம் ரமலானை வரவேற்பதற்கு மிக சிறந்த முறைகளில் ஒன்றுதான்
குரோதங்களை விட்டும் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது, வெறுப்புணர்வுகளை விட்டும் பகைமைகளை விட்டும் நாங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. ரமதான் மன்னிக்கின்ற ஒரு பருவகாலம், பிறனை மன்னிக்கின்ற மாதம். மன்னிப்பு வழங்குகின்ற அல்லாவும் நாம் மன்னிக்க வேண்டும் என்பதை விரும்புகிறான். நாம் மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை விரும்புகின்ற அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறான். எனவே அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவர்களை நேசிக்கிறான். யார் அல்லாஹ் தன்னை மன்னிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறாரோ அவர் பிறரை மன்னிக்க வேண்டும். பிறருடைய தன்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து மறைத்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று விரும்புகின்றவர் அடியார்களுடைய தவறுகளை கணக்கெடுக்காமல் மன்னித்து மறைத்து நடக்க வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். யார் அடியார்களோடு படைப்பினங்களோடு மிருதுவாக மன்னிப்பு மனப்பான்மையுடன் தாராள தன்மையுடன் பழகுவாரோ நடந்து கொள்வாரோ இரட்சகன் அல்லாஹ் அவன் துனியாவிலே மறுமையிலே ஈருலகிலும் அப்படிப்பட்ட அடியார்களோடு அந்த பரோபகாரத்தோடும் மன்னிப்பு மனப்பான்மையோடும் அல்லாஹ் நடந்து கொள்வான். அதே போன்று பொதுவாக உறவினர்களை மன்னிப்பது, நெருங்கிய உறவுகளை மன்னிப்பது மிக முக்கியமான கட்டாயமான ஒரு விடயம். ஏன் தெரியுமா? நாம் உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும், அந்யோன்யமாக கலந்து வாழ வேண்டும், அவர்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும். அது தீங்கு நடக்கின்ற உறவுகளை நடக்கின்ற தீங்குகள் ஏற்படுகின்ற விளைவுகள் அதனால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் அனைத்தையும் நாங்கள் மன்னிப்பதன் மூலம்தான் உறவுகளோடு சேர்ந்து வாழலாம். எனவே ரமலான் மாதம் இருக்கிறது, அது நரக விடுதலை கிடைக்கின்ற மாதம், இழிவான அந்த நரகத்தை விட்டும் மன்னிப்பு வழங்குகின்ற விடுதலை கிடைக்கின்ற மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கென்று பிரத்யேகமாக ரமதானிலே சில நரக விடுதலை பெறுகின்ற அடியார்களை வைத்திருக்கிறான். இரவு பகலாக விடுதலை செய்து கொண்டே இருப்பான். எனவே நம்மால் முடியுமான அளவு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே பிரயத்தனம் காட்ட வேண்டும். நம்முடைய அடியார்களுடைய சில பொறுப்புகளை கடமைகளை நாங்கள் மன்னித்து விட வேண்டும். நம்முடைய பொறுப்பில் இருக்கின்ற பிறருடைய பொறுப்பில் இருக்கின்ற நம்முடைய விடயங்களை அடிமைகளாக இருந்த உரிமை விடுவது, அதே போன்ற கஷ்டங்களை போக்கி வைப்பது. நாம் பொதுவாக நம் புறமிருந்து நம்முடைய உபகாரியாகிய கொடைவள்ளலாகிய சங்கையான அல்லாவுக்கும் நன்மைகளையேத்தான் காட்ட வேண்டும். நம்மிடமிருந்து நன்மைகள் தான் வெளிப்பட வேண்டும். பல்வேறுபட்ட வணக்க வழிபாடுகள் மூலம் அல்லாவை நெருங்க வேண்டும். ஃபரதான இபாதத், சுன்னத்தான இபாதத் அனைத்தையும் செய்ய வேண்டும். யார் மஃபிரத் பாவ மன்னிப்பை ரமலானிலே அடையாமல் தடுக்கப்படுவாரோ, பாக்கியத்தை இழப்பாரோ அவர்தான் துப்பாக்கியசாலி. திருமதி ரஹிமுல்லாவுடைய கிதாபிலே கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாதம் வந்தும் அது ரமலான் மாதம் அவரை விட்டு பெறுகின்ற நிலைமையில் மன்னிப்பு வழங்கப்படாதவர், அதாவது மன்னிப்பு வழங்கப்பட முன்னால் ரமலான் அவரை விட்டு முடிய பிரிந்து செல்லும் என்றால் அவர் கேவலமடையட்டும், மூக்குடைந்து போகட்டும், ஒரு இழிவடையட்டும், அழிந்து போகட்டும் என்று நபி அவர்கள் ஒரு மனிதரை சபித்திருக்கிறார்கள். ரமலான் அடைந்தும் இபாதத்துகள் மூலம் மகப்பிரத்தை அடையாதவர். இது எதை சொல்கிறார்கள்? பாரிய நஷ்டத்தையும் கை சேதத்தையும் அந்த மனிதர் அடையட்டும் என்பதை உணர்த்துகிறார்கள். நோன்பாளிகளுடைய கூலி இருக்கிறதே அது அல்லாவுக்கு மாத்திரம்தான் தெரியும், அது எவ்வளவென்று அல்லாவுக்கு தான் தெரியும். அல்லாஹ் பொறுமையாளர்களுடைய கூலியை பரிபூர்ணமாக வழங்குவதாக வாக்களித்திருக்கிறான். எனவே நோன்பும் பொறுமையுடைய வகைகளிலே மிக உன்னதமான ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு அமல். பொறுமை தேவை, நோன்புக்கு பொறுமை கட்டாயம். பொறுமையின் கூலி அல்லாவுக்கு தான் தெரியும், எனவே நோன்பின் கூலியும் அல்லாவுக்கு தான் தெரியும். நோன்பினால் கிடைக்கின்ற பன்மடங்கு கூலிகள் அல்லாவுக்கு மாத்திரம்தான் தெரியும். புகாரி ஓ முஸ்லீம் ரஹிமஹுல்லாஹுடைய ரிவாயத் ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹ் சொல்கிறான், ஜல்ல ஜலாலு, ஆதமுடைய மகன் செய்கின்ற அனைத்து அமல்களும் அவனுக்கு அதற்குரிய கூலிகள் வழங்கப்படும். அதற்கு கூலிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, விவரிக்கப்பட்டிருக்கின்றன, குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. நோன்பை தவிர அது எனக்கென்று பிரத்யேகமாக செய்கின்ற அமல், அது எனக்கும் அடியானுக்கும் மாத்திரம்தான் தெரியும். நான் அதற்கு தகுந்த கூலியை நான் கொடுப்பேன், அதற்கு தகுந்த கூலியை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான். எனவே இந்த ரமலான் மாதம் மனதை தூய்மைப்படுத்துகின்ற மாதம், மனதை நெறிப்படுத்துகின்ற, ஆன்மாவை நெறிப்படுத்துகின்ற மாதம், வணக்க வழிபாடுகளிலே பாடுபடுகின்ற போட்டி மனப்பான்மை உள்ள மாதம், பொதுவாக நல்லவற்றை தேடி தேடி செய்ய வேண்டிய மாதம், பாவங்களை விட்டு தூரமாக வேண்டிய மாதம், பொதுவாக நாம் ரமலான் மாதத்தை அமல்களிலே எந்த காரணத்தை கொண்டும் குறைபாடு செய்வதற்கு நாங்கள் தங்கடங்கள் தேடக்கூடாது. அதே நேரம் சோம்பேறித்தனங்களுக்கும் தாமதித்து நாளை செய்வோம், நாளை மறுதினம் செய்வோம் என்று எந்த அமலையும் பிற்போடுவதற்கு ஒரு துணையாக ரமலானை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. பொதுவாக நல்ல நல்ல எண்ணங்களை ஒரு மூமின் உருவாக்கி கொள்ள வேண்டும், அது மூமினுக்கு உகந்ததாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற கூலிகளை எப்பொழுதுமே எண்ணி பார்த்து எதிர்பார்க்க வேண்டும். என்ன கிடைக்கும் என்று நன்மை எதிர்பார்த்து செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் அவருடைய வட்டத்தில் இருந்து கொண்டு அமல்களை செய்ய வேண்டும். மாணவர்கள், மாணவ மாணவிகள் அவர்களுடைய வட்டத்திலே, ஆசான் ஆசிரியர்கள் அவர்களுடைய வட்டத்திலே, கல்வி கற்கும் பொழுது நல்ல நீயத், கல்வியை பிறருக்கு போதிக்கும் பொழுது நல்ல நீயத், அதே போன்று வைத்திய துறைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் அந்த வைத்திய துறைகளிலே ஈடுபடுகின்ற பொழுது அதிலே நல்ல எண்ணங்கள்,
உடம்பை பாதுகாப்பு, பிறருடைய பிறருக்கு நாங்கள் உதவி செய்வது, உடம்பை ஆபத்திலிருந்து பாதுகாப்பது, அதே நேரம் பாதுகாப்பு படைகள் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் உறுப்பினர்கள் அதிலும் நல்லெண்ணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய நாட்டை ஊரை ஊருடைய எல்லைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த போராளிகள் அந்த நல்லெண்ணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளிலே டியூட்டிகளிலே நல்ல நல்ல எண்ணங்களை வைத்து கொள்ள வேண்டும். எனவே நல்ல முறையிலே தூய்மையோடு நல்ல மனசோடு அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அமானிதம் பேணி நிறைவேற்ற வேண்டும், மன தூய்மையோடு நிறைவேற்ற வேண்டும். எனவே இந்த அனைத்தும் தக்வாவுக்குள்ளே நுழையும். நல்ல நம்முடைய கடமைகளை தூய மனதுடன் அல்லாவுக்காக திறம்பட செவ்வனை நிறைவேற்றுவதும் தக்குவாவுக்குள்ளே அடங்கும். அதுதான் நோன்புடைய இறுதி இலக்கு, நோன்பின் நுட்பமே அதுதான் என்று சொல்லிவிட்டு இறுதியாக 183 பக்ரா சூறாவுடைய 183 வசனத்தோடு முடிக்கிறார்கள். ஈமான்தாரிகளே, உங்களுக்கு முன்னோர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறுவதற்கு என்று இறுதியாக ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார்கள். தாய் தந்தையின் மீது மிகவும் கடமை, அதே போன்று சமுதாயத்துடைய பொறுப்புதாரிகள் ஆசான் ஆசிரியர்கள் சமூகத்தை நெறிப்படுத்தக்கூடியவர்கள் மீது அவர்களுக்கு மிக உகந்த ஒரு கடமையாக பணியாக இருக்கும். நல்ல நல்ல சிந்தனைகளை, நல்ல நல்ல கொள்கை ரீதியான எண்ணங்களை நம்முடைய குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய ஆண் பெண் குழந்தைகளுடைய மனதிலே விதைக்க வேண்டும். அப்படி நல்ல எண்ணங்களை தூய்மையான கோட்பாடுகளை அவருடைய உள்ளங்களிலே நாங்கள் நிறைக்கின்ற பொழுது அவர்களை நல்ல ஒரு சமுதாயமாக நல்ல ஒரு சந்ததியாக சமூகத்துக்கு நாம் வெளிக்கொணரலாம். நலவை விரும்பக்கூடியவர்களாக, நலவு செய்யக்கூடியவர்களாக, தனக்கும் தாயகத்துக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக அவர்களை நாம் உருவாக்கலாம் என்று சொல்லி நீண்டதொரு துஆ பிரார்த்தனையை செய்து சலவாத்தை சொல்லுமாறு தூண்டி சலவாத்தையும் சொல்லி அந்த துஆ பிரார்த்தனையோடு தன்னுடைய முதலாவது முழு ஹுத்துபாவுக்கும் ஹத்தீப் மாஹிர் முஐக்கலி ஹஃபிலவுல்லா அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். சிறியொரு விளம்பர இடைவெளிக்கு பின்னால் மதீனா முனவராவுடைய ஹுத்துபாவின் மொழிபெயர்ப்பை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.